குட் ஈவினிங் கைஸ் இன்னைக்கு என்ன நியூஸோட வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் பியூரோ நோட்டிஃபிகேஷனோட வந்திருக்கும். இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்படின்னாவே எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவில் ஒரு வேல்யூபிள் போஸ்ட், கெத்தான போஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதில் எந்த கேட்டகரியில் போஸ்ட் வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் கிரேட் டூவில் 2000 வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு வந்துட்டு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் எழுதலாம், அதுக்கப்புறமேட்டு வந்து எந்த பிரிவில் எவ்வளோ போஸ்டிங் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த மூவி விதத்தை நான் அதில் டிஸ்கஷன் பண்ண போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்துட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் டோட்டலாக 2000 வேகன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 989, இவிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 113, ஓபிசி வந்து பார்த்தீங்கன்னா 1417, எஸ்சிக்கு வந்து 360, எஸ்டி வந்து 121, டோட்டலாக வந்து 2000 போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கவர்மெண்ட் சேலரி கொடுக்குறதை விட அலவன்ஸில் வந்து 20% வந்து அதிகமாகவே கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்தியாவில் அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போஸ்ட் அப்படின்போது கம்மியாக சேலரி இருக்கும், கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். இதில் இன்னொரு விஷயமும் சொல்லணும், இந்த வருஷம் வந்துட்டு நம்ம ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு இயராக போயிடுச்சு. பட் வர வருஷம் வந்துட்டு அதுவும் அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருக்கும், ஆனால் நல்ல விதமாக இருக்கும் நான் நம்புறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமை தள்ளிகிட்டே இருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பப்போ டெய்லியும் ஒரு ஈவினிங் ஆனால் போதும் 6 o'clock மேலே ஒரு போஸ்டிங்கை வந்து ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறைய போஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்துட்டு இப்போ நீக்கி பார்க்குறது வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்படிங்கிறது ஒரு முக்கியமான போஸ்ட் தான். இதை யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடித்தவங்க வந்துட்டு இந்த போஸ்டிங் வந்து எலிஜிபிள் தான். எனி டிகிரினா நீங்கள் அது பிஎஸ்சியாக இருக்கலாம், பிஏவாக இருக்கலாம், இல்லை இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம். ஸோ எனிவேர் வாட் எவர் டிகிரி முடிவு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதோட மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும். அதோட மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நார்மலாக மற்ற எக்ஸாமுக்கு எப்படி அப்பர் ஏஜ் அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ், மற்ற அதர்ஸ் ஓபிசி கேண்டிடேட் வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் வந்து இந்தியா ஓவரால் போஸ்டிங் தான், இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணாலும் போஸ்டிங் போடுவாங்க. சில பேர் வந்து இந்த போஸ்டிங்னே வெயிட் பண்ணுறவங்களுக்கு இது வந்துட்டு ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். அப்படி இல்லாதவங்க நம்ம ஏன்னா இதுக்கு அப்ளை பண்ணோம் இந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டதே இல்லை, சரி இந்த மாதிரி போஸ்ட்லாம் நம்ம ஏத வேணாம், கொஸ்டின் டஃபாக இருக்குன்னா டஃபாக தான் இருக்கும், ஏன்னா போஸ்ட் அந்தளவுக்கு வேல்யூ இல்லையா. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணி எழுதி பார்த்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். வர வருஷம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நிறைய வேகன்சி வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் எழுதி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது ஒரு வாய்ப்பு. இன்னொரு வாய்ப்பு வந்துட்டு இதுலேயே இந்த எக்ஸாம்லே எழுதுறவங்க கண்டிப்பாக இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அதோட மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்க்கு டிமாண்டும் நிறைய இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த போஸ்டிங் வந்துட்டு நம்ம அப்ளிகேஷனே வந்து கம்மியாக தான் வருதுன்னு ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. பட் அதர் ஸ்டேட்டில் வந்துட்டு ஆர்வமாக அதை அப்ளை பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு இந்த டைமை வந்து கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பீப்புள்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு தெரியும் இந்த கொரோனா டைமில் வந்துட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இப்போ கூட சேலரி வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நமக்கு ஜாப் வந்து செக்யூரிட்டி ஜாப் இருந்தாவே போதும். அதே மாதிரி வந்துட்டு இதுவும் அது மாதிரி ஒரு விஷயம் போது கண்டிப்பாக அதை நம்ம துணிஞ்சு அப்ளை பண்ணலாம். அப்படி என்ன அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜியோட வந்து சிலபஸோட வந்து கொஸ்டின் கேட்டுருவாங்க, அப்போல்லாம் நம்ம பயப்படவே வேண்டாம். ஆல்ரெடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எஸ்எஸ்சி பேட்டர்ன் என்னவா இருக்கும், ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல டயர் 1 டயர் 2 இருக்கும் இல்லையா, அதே மெத்தட் தான், அதே சிலபஸ் தான், அதே ஓரியன்ட் தான், என்சிஆர்டி புக்கு பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. என்னன்னா நம்ம வந்துட்டு ஆல்ரெடி போகிற எஃபர்ட்டை விட கொஞ்சம் இதுக்கு எஃபர்ட் அதிகமாக போட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸும் கிளியர் பண்ணுறதுக்கு 100% எலிஜிபிள் தான் நம்ம. அந்த தகுதி நம்மளுக்கு இருக்கு கண்டிப்பா. நான் சொல்றேன் இந்த ஸ்டேட் அந்த ஸ்டேட்னு நான் சொல்ல வரல, எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா இந்த எக்ஸாம்ஸ் வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கண்டிப்பா கிடைக்கும். கிளியர் பண்றவங்களுக்கும் வாழ்த்துக்கள், அப்ளை பண்ணி எழுத போகிறவங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். கண்டிப்பா இந்த நியூஸ் வந்துட்டு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.